நாம் இந்த காணொளியில் நாட்களை கொண்டு தூரத்தை எப்படி கணக்கிடுவது என்பதை பார்க்க போகிறோம். குமார் தன்னுடைய படகில் பயணத்தை மேற்கொண்டார். அவர் கடந்த 5 நாட்களில் மொத்தம் 50 மைல்கள் சவாரி செய்துள்ளார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரே அளவு தூரத்தை படகு சவாரி மூலம் கடந்துள்ளார். அப்படியென்றால் ஒவ்வொரு நாளும் குமார் தனது படகை எவ்வளவு மைல்கள் தூரம் செலுத்தினார் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிய போகிறோம். 5 நாட்களில் குமார் 50 மைல்கள் படகில் பயணம் செய்திருக்கிறார். இப்பொழுது இங்கு ஒரு கோட்டை வரைந்து கொள்வோம். அது அவர் பயணம் செய்யும் 50 மைல்களை பிரதிபலிக்கிறது. இந்த கோடு அவர் பயணம் செய்த 50 மைல்களை குறிக்கும். அவர் 5 நாட்களில் 50 மைல்களை கடந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர் கடந்த தூரம் எவ்வளவு? இந்த கணக்கு மிகவும் எளிமையாகத்தான் இருக்கும். குமார் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் பயணம் செய்தார் என்பதை இந்த கோட்டில் வரைந்து பார்ப்போம். 50 மைல் தூரத்தை இப்படி 5 சம பிரிவுகளாக பிரித்து கொள்வோம். ஒவ்வொரு பிரிவுகளின் நீளமும் குமார் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்த தூரத்தின் அளவு. உண்மையில் நாம் இதை நன்றாக செய்யவில்லை. மீண்டும் செய்வோம். 1, 2, 3, 4, 5. இது ஓரளவு சரியாக வந்துள்ளது. முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், 50 மைல்களை எடுத்துக்கொண்டு அதை 5 நாட்களால் வகுத்து பார்க்க வேண்டும். எனவே நாம் 50ஐ 5ஆல் வகுக்கப் போகிறோம். ஆக 50ஐ 5ஆல் வகுத்தால் கிடைப்பது 10. குமார் 50 மைல்கள் 5 நாட்கள் பயணம் செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர் பயண தூரத்தை அறிய நாம் 50ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். அப்படி வகுத்து பார்த்ததில் குமார் ஒவ்வொரு நாளும் 10 மைல்கள் பயணம் செய்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. குமார் தினமும் எவ்வளவு தொலைவு கடந்துள்ளார் என்பதை நாம் எளிதாக கண்டுபிடித்துவிட்டோம். இதேபோன்று தூரங்கள், நேரங்கள், நாட்களை கொண்டு நீங்களே கணக்குகளை உருவாக்கி அதற்கு நீங்களே விடை கண்டுபிடித்து பாருங்கள். நாம் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.